ஏமன் தலைநகர் சனாவில் ஷியா பிரிவினரின் மசூதியில் கிளர்ச்சியாளர்கள் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினர். ஏமனில் சனா உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டதால் அந்நாட்டில் உள்நாட்டு போர் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. கடந்த திங்களன்று ஏமனின் துறைமுக நகரமான வடக்கு சனா மற்றும் அம்ரான் மாகாணம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் 124 பேர் பலியாகினர். மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சனாவில் உள்ள மசூதியில் இன்று கிளர்ச்சியாளர்கள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியானார். மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் ஏமனில் நிகழ்ந்த வெவ்வேறு தாக்குதல்களில் 200 பேர் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 3 மாதத்தில் மட்டும் 1500 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது.